இன்றைய காலகட்டங்கள்ல அதிகப்படியான பெண்கள் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு யார் காரணம் தெரியுமா? வேற யாரும் கிடையாதுங்க, பெண்களாகிய நீங்கள் தான் காரணம். என்னடா அப்படி சொல்லிட்ட, நாங்க எப்பெரா காரணமா இருக்க முடியும்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, நவீன உணவுன்னு சாப்பிடுறீங்க தெரியுமா? லிஸ்ட் போட்டு சொல்லட்டுமா? பீஸா, பர்கர், ஃபாஸ்ட் ஃபுட், கூல்ட்ரிங்க்ஸ், சிக்கன், மீன், பழம், பால். இதனா எல்லாத்தையும் சொல்லிட்டா அப்ப நாங்க எப்பெரா பட்னி கிடந்த சாவது இல்ல கஞ்சியை குடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலே கெமிக்கல் தான் நீங்கள் சாப்பிட்றீங்க. என்னென்ன தெரியாமல் என்னென்ன தெரியாமல் சிக்கன் சாப்பிட்றீங்களா, நாட்டுக்கோழி சாப்பிடல, பாய்லர் கோழியை சாப்பிட்றீங்க, என்னென்ன தெரியாமல் பாலை குடிக்கிறீங்க. ஒரு கலந்த பால் ஒரு மணி நேரத்தில் கெட்டுரும் சரிங்களா, ஆனால் 3 மாதம் கெடாதன்றான், ஃப்ரிட்ஜில் வைக்கவே தேவையில்லைன்றான். அப்போ எவ்வளோ கெமிக்கல் இருக்கும், அதெல்லாம் எங்கே பாதிக்கும்? கர்ப்பப்பை தான் பாதிக்கும். பழம் பார்க்க பல பழம்னு இருக்கும், உடனே பழுகிறது கெமிக்கல் சேர்க்குறா, அதெல்லாம் சாப்பிடும்போது பெண்களுக்கு கர்ப்பப்பை தான் பாதிக்கும். அதனால் பெண்கள் இதெல்லாம் சாப்பிடாதீங்க. இயற்கையாக கிடைக்கக்கூடியது, நம்ம கண் எதிரில் விளையக்கூடியது சாப்பிடும்.